என்ன பேர்மா? பவித்ரா. உங்களோட கூட யார்மா வந்திருக்காங்க? மட்டும்தான் சார் வந்திருக்கேன். அவங்க அப்பா ஃபாரின்ல இருக்காங்க சார். குழந்தையோட ரெண்டு கண்ணையும் செக் பண்ணி பார்த்தோமா? ரெண்டு கண்ணிலையும் டிஜிட்டல் ஒளி ரொம்ப பட்டிருக்குமா? அதனால அவங்களுக்கு ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா? ஃபோட்டோ ஸ்ட்ரெஸ்னால் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் பாதிப்பு அதிகமாக இருக்குது. ரெட்டினா ரெண்டும் டேமேஜ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு லைட்டை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகுமா? கண்ணு பார்வை ரொம்ப குறைஞ்சு போச்சுமா? என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்க சார். எப்படியாவது பொண்ணோட பார்வை கொண்டு வந்துருங்க சார். எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல சார். எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்கம்மா. ரூபாயை கொடுத்து சரி பண்ணிட முடியுமா? இது மிஷினா? ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றி சரி பண்ணுறதுக்கு இந்த கேஸ் நிறைய இருக்கு. ஒரு நாளைக்கு 5 கேஸ் வந்துகிட்டு இருக்கு. ரெட்டினா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சரி கட்டுறது ரொம்ப கஷ்டம்மா. கண்ணோட பாதிப்பு பற்றி எத்தனை பத்திரிகையில் வருது. இங்கே பாருங்கம்மா, ரெட்டினா டேமேஜ் ஆகிருக்கு. அதை சரி கட்டுறதுக்கு எந்த கும்பனாலையும் முடியாது. உலகம் பூரா ரெட்டினா பாதிப்புக்கு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் தீர்வு இன்னும் வரல. வழக்கமான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும். பாவை முழுமையாக வர்றதும் வராததும் கடவுள் விட்ட வழி. ஸ்மார்ட் போன்கள் குழந்தைகளின் பார்வையிலிருந்து இந்த மண்ணில் புதைக்கப்பட வேண்டும். புதைக்கப்பட்ட இடத்தில் விதையாக வெளி விளையாட்டுகள் முளைக்கப்பட வேண்டும்.